நாம் இன்று சேலம் மாவட்டம் எருமாப்பாளையம் மலையின் நடுவில் அமைந்துள்ள அழகிய ராமானுஜர் மணிமண்டபத்தை தான் பார்க்கப் போகிறோம். இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், ராமானுஜர்க்கென்றே சிறப்பாக ஒரு தனி மணிமண்டபம் அமைத்து இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை பற்றி நாம் சற்று இந்த வீடியோவின் மூலம் பார்ப்போம். வாங்கள். பாம்பின் பெயர் ஆதிசேஷனுடைய மறு அவதாரம் மகள் ராமானுஜர். 1017 வருஷம் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரிச்சிருக்கார். 2017 இவருடைய 60வது ஆண்டுக்காக இந்த மணிமண்டபம், உலகத்திலேயே ராமானுஜருக்கு இவ்வளவு மணிமண்டபம் இங்கே மட்டும்தான். அடுத்த மேல மகாலட்சுமி, அடுத்த விஸ்வக்சேனர், அடுத்து நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களுக்கு நேர் எதிரில் ராமானுஜருடைய 7 ஆச்சாரியர். பிரதட்சிணமா வரும்போது பின்சைல இருந்து சேர்க்கலாம். இவர் சுவாமி பகவத் ராமானுஜர். 1017 வருஷம் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரிச்சிருக்கார். 2017 இவருடைய 1000வது ஆண்டுக்காக உலகத்திலே இவருக்குமே இவ்வளவு பெரிய மணிமண்டபம் இங்க மட்டும்தான். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வார் என்னும் சிஷ்யர் முதலே ஆண்டான். ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர் ரெண்டு பேரும். மேலே ரங்கநாத தொடங்கி முதலியாண்டான் வரைக்குமே குரு பரம்பரை பிரகாரமாக சுவாமியெல்லாம் இங்கே இணைந்து கொண்டிருக்கார். லக்ஷ்மிநாத சமாரந்தாம் ராதையா மனமத்தியமாம் கிருஷ்ண ராஜாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த குரு பரம்பரை பிரகாரமாக சுவாமியெல்லாம் இங்கே இணைந்து கொண்டிருக்கார். சத்தமா சொல்ல அம்சம் ராமானுஜர் சன்னதிக்குள்ள போறோம். ராமானுஜர் சேவிக்க போறோம். நம்ம கல்வெட்டு நம்ம பேர்லாம் போட்டுக்கிட்டோம் பாத்தியா. பாருங்க, கிருஷ்ணர் வந்து சுண்டு வரலால அந்த கோவர்தன மலையை தூங்கி மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கோசரம் தாங்கி பிடிக்கிறாரு. ஒத்த கையில் அந்த ஒத்த கையை பிடிச்சிக்கிறது ஜூம் பண்ணிக்கோமா. மக்களை எல்லாம் தூக்கி கையில் பிடிச்சிக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவர் சுண்டு வரலையே நிறுத்தி இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். மக்கள் சும்மா தான் குச்சி வச்சுருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கோசரம் பார்க் மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. யானை இருக்குங்க. யானைக்கு பின் வழியாக போய் முன் வழியாக வரலாம். ஊஞ்சல் போட்டிருக்காங்க, ஸ்கேட்டிங் போட்டிருக்காங்க. லேடிஸ்க்கு குழந்தைங்கள்லாம் பார்க்கிங்களா. இப்போ வெயிலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லா நெருவெல்லாம் ஜாலியாக ரிலாக்ஸாக காற்றோட்டமாக இருந்து நல்லா குழந்தைங்களாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். எருமாப்பாளையத்தில் என்ற ஊரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ எம்பெருமான் ராமானுஜரின் சன்னதி இயற்கை சூழ எளி சூழும் அழகத்தில் அமைந்திருக்கும் இந்த ராமானுஜர் கோயில் மிகவும் பிரம்மாண்டமாக சேலத்தில் முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் சிறப்பம்சங்கள் கோவில் உள்ள மகா ராமானுஜரோட மணிமண்டபம், மணிமண்டபத்தோட உள்ள கலசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும்.